Hi friends, welcome back to Shoba Handcrafts. நாம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிம்பிளான ஒரு கூடை ஹேண்டில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து மொத்தம் 5 அடி எடுத்துக்கிறேன் நான். இப்போது பார்த்தீங்கன்னா ஸ்கேன் வச்சு 5 அடி அளந்து கட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 2 பீஸ் ஒயர் எடுத்துக்கோங்க. ஸோ டபுள் கலர் இது. ஸோ சிம்பிளாக இருக்கும் இந்த ஹேண்டில். நீங்கள் சின்ன சின்ன மினி கூடைக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 அடியில் 2 ஒயர் எடுத்துக்க போகிறேன், ப்ளூவும் அந்த ப்ரௌன் கலரும். ஸோ இது வந்து நம்ம பூஜா கூடைக்கு யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வேறு எதுக்காவது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் ஒயர் விட்டுட்டு ஒரு நாட் ஒன் போட்டுக்கோங்க. ஏன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு இடம் வேணும் இல்லையா, அதனால் அந்த ஒயரில் வந்து கொஞ்சம் இடம் விட்டுட்டு ஒரு சின்ன நாட் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஒயர் வந்து லூப் போட்டுக்கோங்க. இன்னொரு ஒயர் வந்து சுற்றி எடுத்துகிட்டு வரணும். அந்த லூப் வந்து சுற்றி எடுத்துகிட்டு வந்து அந்த ப்ளூ கலர் லூப் போட்டோம் இல்லையா, அதுக்குள்ளே லூப் வந்து ஒன்று விடணும். அந்த ப்ரௌன் கலர் ஒயரில் ஒரு லூப் எடுத்து அந்த ப்ளூ கலர் ஒயர்க்குள்ளே விட்டுட்டு நீங்கள் அந்த ப்ளூ கலர் ஒயரை வந்து உள்ள பக்கமாக வந்து டைட்டாக இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ப்ளூ கலர் ஒயர் எடுத்து இப்போது இந்த ப்ரௌன் கலர் ஒயர்க்குள்ளே ஒரு லூப் விடணும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் இது. இப்போ அந்த ப்ளூ கலர் ஒயர் வந்து டைட் பண்ணிட்டீங்களா, இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும், கீழே உங்களுக்கு ஒரு நாட் மாதிரி கிடச்சிரும். இப்போ நம்ம அந்த ப்ளூ கலர்லேருந்து ஒரு லூப் எடுத்து இந்த ப்ரௌன் கலர் லூப்குள்ளே விடணும். விட்டுட்டு இப்போ இந்த ப்ரௌன் கலரை கீழே எடுக்கணும். ப்ளூவை வந்து மேலே கொஞ்சம் இழுத்திங்கன்னா அந்த லூப் வந்து டைட்டாக ஃபிட் ஆகிடும், இல்லைனா அங்கங்கே லூஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ ப்ரௌன் கலர் லூப் உள்ளே விட்டோமா, இப்போ இந்த ப்ளூ இழுக்கணும். இப்போ ப்ளூ லூப் எடுத்து ப்ரௌன்குள்ளே விடணும். ப்ரௌன் கலர் ஒயர் வந்து டைட்டாக இழுக்கணும் கீழே. ஸோ இவ்வளோ தான் ஃபுல்லாகவே ஹேண்டில் மேக்கிங். ஃபுல்லாக நீங்கள் இதே போல் பண்ணிட்டு வரணும். உங்களுக்கு வந்து எவ்வளோ நீளம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒயர் எடுத்துக்கோங்க. நான் வந்து சின்ன கைப்பிடின்றதுனால 5 அடி எடுத்துருக்குறேன். உங்களுக்கு வந்து பெரிய கைப்பிடி வேணும்னா நீங்கள் அதே வந்து டபுளாக எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இதே போல் ஒரு லூப்பில் ஒரு லூப் விட்டு 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 பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு கைப்பிடி வந்துடும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம மினி பேஸ்கெட் போடுறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் கூட இந்த கைப்பிடி யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே இதே போல் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு நாட் போட்டு விட்டுருணும். இப்படி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எப்பவும் போல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சேனல். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். Thank you.
பார்க்குறோம்.